சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள். ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு திஸ் காலேஜ் பசங்க. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு வீடியோ நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ நைட்டு ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ரயில்வே ஸ்டேஷனை தான் நம்ம ரயில்வே ஸ்டேஷன் தண்டவாளத்தில் நம்ம 1 கிலோமீட்டர் நடந்து போனோம். ஸோ பார்த்துக்குங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம நடந்து போய் ஒரு வீட்டில் ரொம்ப சத்தமாக இருக்குது, இந்த மாதிரிலாம் நிறையா சொன்னாங்க. ஸோ அமானுஷமாக நிறையா நடக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ நடந்துகிட்டே போய் 1 கிலோமீட்டர் ஸோ பைக்கெலாம் அங்கே நிறுத்திட்டோம் நாங்கள் ஆக்சுவலி. ஸோ ஒரு நாங்கள் ஒரு 5 பேர் 6 பேர் போகிறோம். ஸோ ரொம்ப த்ரில்லிங்காக தான் இருக்க போதும் நினைக்கிறேன். ஸோ போனாடியே கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ நல்லா த்ரில்லிங் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து இந்த மாதிரி நான் பிளான் போட்டு எடுக்கிறேன். ஸோ கீப் சப்போர்ட்டர்ஸ். ஸோ 3 நாளைக்கு ஒருக்காக நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ கண்டினியூஸாக நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ கொஞ்சமாவது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ பசங்க வந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த 5 பேர் வந்தோடனே நான் வந்து 5 பேர் சொல்கிறேன். சொல்லிட்டு நம்ம வந்து தண்டவாளத்தில் 1 கிலோமீட்டர் உள்ளே நடந்து போகணும்னு சொன்னாங்க. நடந்துகிட்டு போய் பேசிக்கலாம். நீ எப்படி எஞ்சியர்படி வாங்க போற? எனக்கு ஏன்டா வாங்கி கொடுக்க பாக்குற? இதுன லைட் அடிங்கல போமல அப்படி அடிக்க கூடாதுல. அதுல கிள அடிக்குது. எப்படியாவது அடிங்க. கண்டென்ட் இருந்தா ஜெரதான் ஃப்ரெண்ட்ஸ். இல்ல நதிஸ் சரி வா. இன்னல வெளிச்சமா தெரியலையா? எனக்கு நிறைய பேர் நிறைய இந்த வீட்டுக்குள்ள போக நினைச்சவங்க ஃபுல்லா கொஞ்சம் பைத்தியமாயி பேய் பிடிச்ச மாதிரி சாமியார்ட்ட தான் போயிருக்காங்க. அந்த வீட்டை தான் நம்ம இன்னைக்கு போப்போம். பேசன கேக்குடிச்சா ஏய் காமிங்கடா லைட் எல்லாம் காமிங்கடா. யாரா பேசுறே? எனக்கு தெரிஞ்சு இல்ல யாரா போதே போட்டு பேசுறமா? இது என்ன ராஜனேன்னு இங்க தான் வேட்டி கொண்டதா சொன்னா வேற ஒண்ணும். ஆனா அவில அங்க எல்லாம் இருக்கே நான் வந்து உடம்புறது இல்ல. என்ன யாரா ஓடி வரோ இல்ல என்ன இல்ல அவன அப்படிதான். நீ வேற பஞ்சவாய் நீ மெல்ல இப்படி பேசி இல்ல யார் இல்ல அதுல உட்கார்ந்துட்டு இருக்கு. தெரிய ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. இவனுக்கு வந்து பேய் பிடிச்சிட்டான். ரெண்டு வாட்டி பேய் பிடிச்சிட்டான். ஒரு வாட்டி தாயத்து கட்டிட்டாங்களாம். பாம்பு யாருல தெரியல தெரியலையா? ஆமாம் வரியா கொஞ்சம் ஆளை பார்த்துட்டு வரும். லைட்டில் இல்லை யாரில் தெரியல தெரியலையா? பார்ப்போம் போவோம் கிட்ட பார்ப்போம். இல்லை இல்லை சவுண்டு கேட்கல. சவுண்டு ஏதோ ஒரு தோட்டமாக இருக்கும். தோட்டமாக இருக்கும்னு நினைக்கல. தோட்டமா? தோட்டத்துக்காரனா இருக்கும். ம் பார்ப்போம் பார்ப்போம். யாரு யார் யாரு தெரியல அவ்வளோக்கா. யார் ஏ வரல யாருன்னு பார்த்துருவோண்ணே. விளாட்றான் தான் நினைக்கிறேன். அவனும் யார்? இல்லை இல்லை எதுவும் போச்சு பார்த்தியா? ஆமாம் ஆமாம். யார் யார்? ஹலோ யாராடி இருக்கீங்களா?
வாழ மாப்பிள பாத்துருவானா எவனா அது பாத்துல என்ன என்ன தெரியல கைய மட்டும் பிடிச்சு கை முண்டு பிடிச்சி. ஹே காய்ஸ், ஸோ பார்த்தீங்கன்னா எல்லா கிளிப்புமே ஸோ பார்த்துருப்பீங்க. ஸோ நான் ஃபஸ்ட் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த ரயில்வே சிக்னலில், அதாவது ரைட் சைடில் வந்து ஒரு சவுண்டு கேட்டுச்சு. நீங்கள் அந்த கிளிப்பில் பார்த்துருப்பீங்க, யாரோ பேசுன மாதிரி ஒரு சவுண்டு கேட்டுச்சு. ஸோ அதனால் பசங்கள்லாம் ரொம்ப பயந்துட்டாங்க. ஸோ ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிடுச்சு. ஸோ ஒரு மாதிரி ஒரு மாதிரி கையெல்லாம் விரைச்சிருச்சு எங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ டக்குன்னு யாரோ பேசிட்டு, ஸோ ஒரு மாதிரி பேசிகிட்டே இருந்தால் எப்படி இருக்கும், ஸோ சைட்லேருந்து அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஒரு பையன் தான், பக்கத்தில் இருந்த பையன் ஏதோ மேலே பார்த்துட்டான் போல, அப்படியே ஷாக்காகி நின்ட்டான். ஸோ ஒரு மாதிரி மேலே போகிறேன்னு சொன்ன மாதிரி தான் மேலே நாங்கள் டார்ச் அடிச்சு பார்த்தோம். அவர் மாதிரி பார்த்தா ஒருத்தர் உட்காந்துட்டு இருந்தார். ஸோ அவர் வந்து சைக்கோ, சரியான சைக்கோ. ஸோ எங்களை ரொம்ப பயமுறுத்துட்டார். எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு நாங்கள் போயிட்டோம். அங்கேருந்து தப்பிச்சா போதுன்னு நாங்கள் ஃபார்வர்டில் மூவ் பண்ணி, ஸோ அந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணி ஆகணும், அந்த ஹவுஸுக்கு போகிறோம், கண்டிப்பாக வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக நாங்கள் போனோம். ஸோ அவரே தான் அந்த கடைசி இதுலேயும் இருந்திருப்பார், ரெண்டாவது கிளிப்லேயே இருந்திருப்பார். ஸோ அவர் எங்கள் எப்படி அவர் அங்கே போனார்னே தெரில எங்களுக்கு இதனால் இப்போ வரைக்கும். ஸோ நாங்கள் ஸ்பீடாக தான் நடந்தோம். ஸோ அவர் எங்களை விட ரொம்ப ஸ்பீடாக நடந்துட்டு போயிட்டாரு, நடந்து அந்த இடத்துக்கு போயிருக்காரு. ஸோ வேறு ஏதாவது குறுக்கு பாதை சம்திங் ஏதாவது இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அவர் கண்டிப்பாக சைக்கோ தான், அவரை பார்த்தே தெரிஞ்சு சைக்கோ தான். நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு கிலோமீட்டர்னு சொல்லியிருப்பேன் அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு. ஸோ அது ஒரு கிலோமீட்டர் கிடையாது, 4 கிலோமீட்டர் நாங்கள் போனோம். ஸோ 2.5 கிலோமீட்டர் நாங்கள் நடந்தோம். 2.5 கிலோமீட்டரில் தான் அந்த சிக்னல் வந்துச்சு. ஸோ சிக்னல் வந்தப்போ அந்த இதெல்லாம் பார்த்தோம். மறுபடியும் ஒரு 6 கிலோமீட்டர் நாங்கள் நடந்தோம். கரெக்டாக 3 கிலோமீட்டர் நாங்கள் ரீச் பண்ண அப்புறம் பசங்களுக்கு ரொம்ப டயர்டாயிருச்சு. டயர்டாகி ரயில்வே அந்த தன்னை ட்ராக்லேயே உட்காந்துட்டாங்க பசங்க, ரொம்ப டயர்டாகி. ஸோ டயர்ட்னா என்னடா 3 கிலோமீட்டர் நடந்தாலே டயர்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இல்லை. ஸோ அங்கேயே ரொம்ப பயந்து, ஸோ ஒரு மாதிரி ஆயிடுச்சு பசங்களை எல்லாத்துக்கும், எனக்கும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதனால உட்காந்துட்டோம். ஸோ அதுக்கப்புறமேட்டு ஒரு காம்பவுண்ட் மாதிரி இருந்துச்சு, அதை நாங்கள் உட்காந்த இடத்துலேயே ஒரு காம்பவுண்ட் மாதிரி இருந்துச்சு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு யாரோ பேசுகிற சவுண்டு, ஸோ டக்குன்னு அழுகிற சவுண்டு, ஸோ அந்த மாதிரி சவுண்டு போடுறது, ஸோ அந்த மாதிரி எங்களை ரொம்ப பயமுறுத்துகிற மாதிரி சவுண்டெலாம் கொடுத்தாங்க. ஸோ எங்களுக்கு ரொம்ப அது வந்து எப்படி சொல்ல, ஃபஸ்ட்டும் ஒரு சவுண்டு கொடுக்கும்போது எல்லோரும் பயந்து அப்படியே நெஞ்செலாம் அப்படி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அப்புறமேட்டு கடைசியில் நாங்கள் வந்து சரி இதை அப்புறமேட்டு இன்னொரு சவுண்டு கொடுத்தாரு அவர், ரிப்பீட்டடாக சவுண்டு கொடுக்கும்போது தான் சரி அவர் தான் கன்ஃபார்மு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வீடியோ எடுக்க ஆரம்பித்தோம். மறுபடியும் அவரை நம்ம பார்த்தே ஆறோம், பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மூவ் பண்ணோம். மூவ் பண்ணும்போது ஸோ ரொம்ப இதாகிச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ கிளிப்லலாம் கேமரா வந்து தானாக ப்ளர் ஆகுது, ஜூம் ஆகுது. ஸோ அந்த மாதிரிலாம் நிறையா இருந்துச்சு. எனக்கு வந்து இந்த மாதிரி என்னோடய கேமரா ஆனது கிடையாது. ஸோ அதனால் எனக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் நான் போயிட்டேன், என்னடா அது இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுமேட்டு பக்கத்தில் போக போக அவர் ரொம்ப கத்த ஆரம்பிச்சிட்டாரு. எங்களுக்கு ரொம்ப பயமாயிருச்சு. நான் தீஸ் தான் பக்கத்தில் இருந்தேன். அப்புறம் அவன் கையை பிடிச்சிக்கிட்டேன். மாப்பிள்ள நீ எதாவது சொல்லி வச்சிருந்தான்ட்ட என் கையை மட்டும் விட்டுறாதரா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எதாவது ஆனால் டக்குன்னு என்னை இழுத்துரு அப்படின்னு சொன்னேன். நான் போனேன். ஸோ அந்த டோருக்கு பக்கத்தில் போயிட்டேன். போன உடனே என்னாச்சுன்னா டக்குன்னு ஒரு அந்த அவரோட ஃபேஸை காமிச்சு டக்குன்னு எடுத்துட்டாரு. ஸோ எங்களுக்கு அந்த 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 இது வந்து எனக்கு நகரக்கூட முடியல. அவன்தான் என் கையை பிடிச்சி எடுத்தான், அவன் தான் கத்துனா, எல்லாமே பண்ணான். என்னோட அப்படியே நெஞ்சே அப்படியே நின்றுச்சு. அந்த கேமரா மட்டும்தான் கையில் வச்சுருந்தேன். அப்படியே டக்குன்னு கேமராவும் ஆஃப் ஆயிடுச்சு, நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ எக்ஸ்ட்ரீம் லெவலில் நாங்கள் போயிட்டோம். ஸோ பார்ட்டு வீடியோ கண்டிப்பாக வரும். அந்த ஹவுஸுக்கேன்னு போகலை. அதுக்கு முன்னாடி இவ்வளோ நடந்த அப்புறம் எங்களுக்கு இன்னும் போகணுமா அப்படின்னு மனசு வரல. ஸோ இந்த வீடியோவுக்கு நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அடுத்தது அடுத்த வீடியோ நாங்கள் கண்டிப்பாக போவோம். பார்ட் 2 கண்டிப்பாக வரும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டே வித் அஸ். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னும் அடுத்தடுத்த கண்டென்ட்லாம் நிறையா வரும். ஸோ நம்ம வ்ளாக் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோரு, ஸோ இந்த மாதிரி ரிவ்யூ பண்ணிட்டுருக்கோம். ஸோ எல்லாமே நம்ம ஆல்ரவுண்டர் பண்ணிட்டுருக்கோம். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் அஸ், கீப் சப்போர்ட் அஸ். ஸோ அடுத்த வீடியோ பார்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய். நீ எப்படி எஞ்சி எப்படி வாங்க போகிற, எனக்கு ஏன்டா வாங்கி கொடுக்க பார்க்குற.
மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.